Meenakshi Faculty of Allied Health Science admissions open for BSc Technology courses. Apply now. எந்த மகனும் திரும்பி பார்க்கல. மாமக்காரி அந்த மக்களை வளர்த்தணும்னு நினைச்சனா அழுவச்சானோ. எனக்கு தான் வெத்து பருப்பாறு இல்லையா? வயசான பாட்டி பஸ்ஸுக்கு பணம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட வச்ச 10 ரூபா காசு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு, நம்ம தர்மம் மன்னிக்கணும்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பாட்டி அந்த பணத்தை வச்சு போதைப் பொருளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டுறேன். என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் அவங்க வந்து தப்பா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லாம நியூடா ரோட் சைட்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சேரா அவரால் எந்திரிக்க முடியல, ஒரு ஒரு வருஷமா அதே இடத்துல தான் இருக்காரு, சாப்பிட மாட்டேங்கிறது. ஆனா செக் பண்ணும்போது நிறைய பணம் உள்ள வச்சிருக்காரு. நீங்க எங்க போயிருங்கம்மா, இங்க இருந்தீங்கன்னா அவங்க அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க. சண்டை வந்துருது, பணத்தை எடுத்துட்டு வந்துடுறாங்க, வீட்லயே சொந்த வீட்லயே திருட அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் நவீன்குமார், அட்சயம் மார்க்கெட்டிலோட நிறுவனர் அண்ட் தலைவர். நான் வந்து அட்சயம் ட்ரஸ்ட் வந்து 2014 வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது சாலை 2014 நான் பிஇ மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். குமாரபாளையத்தில் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கும் தருணத்தில் வந்து ஒரு வயசான பாட்டி பஸ்ஸுக்கு பணம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. என்கிட்ட வச்ச 10 ரூபா காசு உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு, நம்ம தர்மம் பண்ணிக்கணும்னு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிருச்சு. ஆனால் அந்த பாட்டி அந்த பணத்தை வச்சு போதைப் பொருளை தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டுடனே எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. பணத்தையும் தாண்டி அன்புக்காக நிறைய பேர் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த அன்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சைக்காரர்கள்ட்ட ஒரு இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி 2014 அட்சயங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கணும். இன்றைக்கி நாங்கள் வந்து பெக்கர்ஸ் பிச்சைக்காரன்னு சொல்லக்கூடாது, யாசகர்கள் அப்படின்னு அவங்களை அழைக்கணும்னு சொல்லிட்டு மரியாதை நிமித்தமான ஒரு வார்த்தையை நாங்கள் வந்து பயன்படுத்தி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. இப்போ எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்வேறு படிக்கிறவங்க, ஒர்க் பண்ணுறவங்க, எல்லா வாலண்டியர்ஸ் எங்களோட டீமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் அட்சயம் ஒரு அமைப்பு உருவாக்கி இதனால் வரையிலும் சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவங்க, மணலில் பாதிக்கப்பட்டவங்க, முடியாத முதியவர்கள், இந்த மாதிரி யாசகம் எடுத்து ஒருவேளை உணவுக்காக தவிச்சுக்கிட்டு வெயிலையும் மழையிலையும் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை நாங்கள் டீம் மெம்பர்ஸ் சந்தித்து அவங்கள மீட் எடுத்து அவங்க நாங்களே முடிவெட்டி சுத்தம் பண்ணி அவங்களுக்கு புத்தாடைகள் கொடுத்து ப்ராப்பரான முறையான காவல்துறை எல்லா அனுமதியோடையும் அவங்கள மீட் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்க்கை கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒரு 34 வயசாகிற லேடி தான். அவங்களோட நேட்டிவ் எப்படின்னா அவங்க வந்து இங்க காஞ்சிபுரம் சைட்ல இருந்தாங்க சார். ஆக்சுவலா அவங்க சென்னையில ஒரு மலர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு மொத்தம் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கணேசமூர்த்தின்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணாங்க. அவரு விட்டுட்டு போயிட்டாங்க. அடுத்த ஒரு ஹஸ்பண்ட் அவரு விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த ஒரு ஹஸ்பண்ட் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. மூணு பேரும் விட்டுட்டு போனது அவங்க மென்டலி டிப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த சரௌண்டிங்ல இருந்து சென்னையில இருந்து அடுத்து செங்கல்பட்டு அப்படி அப்படின்னு சுத்தி சுத்தி ஒரு ஸ்டேஜ்ல எங்களுக்கு குமராபாளையத்துல இருந்து மட்டும் அந்த லேடி பத்தி 4 டைம் உங்களுக்கு கால் வந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் திருச்செங்கோட்ல இருந்து கால் வந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து நியர்பை அப்படி அப்படியே ஈரோடு வரைக்கும் வந்துருச்சு கால். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய பீப்புள்ஸ் அவங்க வந்து தப்பா அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் இல்லாம நியூடா ரோட் சைட்ல சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க ஆக்சுவலா அதுக்கப்புறம் ஒரு நைட் 11 மணி இருக்கும். அந்த கிளைண்ட்டை நாங்க இங்க ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்து நம்ம ஹோம்ல வச்சிருந்தோம். கோயில் பக்கத்துல ரொம்ப முடியாத ஒரு தாத்தா, அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தொட்டு நான் தான் கட்டிங் பண்ணி எல்லாம் பண்ணேன். அப்பதான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அப்பதான் ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாயிருச்சு. ஏன்னா அவரால் எந்திரிக்க முடியல, ஒரு வருஷமா அதே இடத்துல தான் இருக்காரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆனா செக் பண்ணும்போது நிறைய பணம் உள்ள வச்சிருக்காரு. ஆனா ஏன்னா அவர் முன்னாடி எடுத்துட்டு சாப்பிடணும்னு யோசிக்கிறானா சாப்பிட முடியல. அவரால் யாரும் ஹெல்ப்பும் பண்ண கிடையாது. நாங்கள் தூரத்துல இருந்து பார்த்தோம், அவர் ஹெல்ப் பண்ணலாம்னு யோசிச்சு அப்புறம் மீட்டிங் சரி நம்மளோட வாலண்டியர்ஸ் எல்லாமே வர வச்சு அதுக்கப்புறம் அவரை கட்டிங் பண்ணும்போது எனக்கு ரொம்ப அப்போ இருந்தால் நான் அழக ஆரம்பிச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் அழுகிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு இருக்காங்களா, அப்போ நம்ம இன்னும் அதில் நம்ம இறங்கி நம்ம ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரே ஒரு காரணத்தால தான் நான் ஸ்டாஃபாகவே வந்துட்டேன். இந்த ஒரு 2 வருஷம் நான் வாலண்டியராக இருந்து இன்னும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் தான் யோசிச்சேன். அதை தொட்டினதுக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு இங்கேயே ஸ்டாஃபாக நான் இருக்கணும், இன்னும் நிறைய பேர் நம்ம காப்பாற்றிட்டே இருக்கணும், இதை பண்ணும்போது தான் எனக்கு ஒரு புண்ணியம் கொடுப்பாங்க நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதனாலதான் நான் ஆரம்பிச்சேன். விமலாங்கிறவங்க வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணா 40th age
இங்க வந்து பாத்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கு. பள்ளிக்குள்ள செக் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாய்பாபா போயிட்டா அவங்க வெயில உட்காந்துருந்தாங்க, அவங்க பிச்சுக்கிட்ட வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்கதான் போய் ரெஸ்கியூ பண்ணோம். அப்ப அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பையன் இருக்காங்க, மருமக எல்லாருமே இருக்காங்க, ஆனா அவங்க பையன் வந்து தண்ணி போட்டு வந்து அடிக்கிறது குடிக்கிறது, ஒய்ஃபும் அடிக்கிறாங்க ஆனா அம்மாவை மட்டும் அடிச்சு வெட்ட வரல, நீங்க எங்க போயிடணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தனால அவங்க மருமக இருந்துகிட்டு நீங்க எங்கேயாவது போயிடணுமா, இங்க இருந்தீங்கன்னா அவங்க அடிச்சு கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே அனுப்பிட்டாங்க வெளியே அவங்க வரும்போது. அப்புறம் அவங்க வந்து ஒரு 3 மாசம் என்னமோ அங்க இருந்தாங்க. அங்கிருந்து பிச்சை எடுத்து அவங்க பக்கத்தால இருக்கவங்க எல்லாம் காசு கொடுத்து அப்படியே இருந்தாங்க. அவங்க அவர் பிச்சிருக்கும் அவங்க பக்கத்தாலேயே உட்காந்துருந்தாங்க, எந்த ஒரு இது இல்லாம அப்படியே உட்காந்துருந்தாங்க. இப்ப நாங்க போய் ரெஸ்கியூ பண்ணப்ப இந்த மாதிரி சொன்னாங்க. வீட்டுல இருந்து அமுச்சு விட்டுறாங்கன்னா இப்ப நீங்க சொத்து இருக்குன்னா எல்லாத்தையும் எழுதிட்டு அமுச்சு விட்டுருவாங்க. பணம் வேணும்பாங்க, அப்புறம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து வெளியே தொலைச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் ரீசன் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரக் அடிக்டா இருப்பாங்க, ஒன்று ஃபுல்லாக சரக்கடிப்பாங்க, இன்னும் சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரீசன்னால வந்து ஒரு 35 இயர்ஸ்ல இருக்க பீப்புள்ஸும் வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே இருக்கும், ஃபேமிலி பொண்ணுங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் கோவிட் டைம்ல வந்து நிறைய வெளியே வந்தாங்க. அவங்களுக்கு அப்ப வந்து எதுவும் கிடைக்கல, டாஸ்மாக்லாம் போகணும், அவங்க வந்து சைக்காலஜியா ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் நாங்க கூப்பிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். சண்டை வந்துருது, பணத்தை எடுத்துட்டு வந்துடுங்க, வீட்லயே சொந்த வீட்லயே திருட ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்துலயுமே நம்ம கொடுக்க கூடாது, நீங்க வந்து குக் பண்ணக்கூடாது, சாப்பாடு சாப்பிட இப்படி வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது அப்படின்னா இருக்க மாட்டாங்க. இங்கேயுமே நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா பீடி குடிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க வந்து வெளியே இருக்கும்போது ஒரு 20 பீடி குடிக்கிறாங்கன்னா இங்க வந்து ஒரு 4 பீடி குடிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம குறைச்சு 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 கொடுத்து அவங்கள நம்மளோட உள்ள கொண்டு வரணும். தம்பி இப்போ இன்னைக்கு எங்க எந்த ஏரியால ரெஸ்கியூ பண்றோம்? பெரிய வலசு. அவரு ஏஜ் என்ன இருக்கும்? 56. சரி, அவருக்கு ஃபேமிலியில் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபேமிலி இருக்காங்களா? யாரும் கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்கியூ பண்ணுறோமோ அந்தளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு வந்து நம்ம அவேர்னஸ் கொடுக்கறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பெகர்ஃபி இந்தியா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய கான்செப்ட். நம்ம ஒரு மாடலாக வச்சு ஒரு பிச்சைக்காரர்கிட்ட ஒரு ஹீரோட்டை, யாசகம் மட்டும் ஒரு ஹீரோட்டை நம்ம உருவாக்குறோம், சரிங்களா? யாசகர்களுக்கு பணமாக பிச்சை போட மாட்டோம் என்றும், உணவாகவோ உடையோ அல்லது அவர்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த உதவும் என்றும், யாசகர்களை பிச்சைக்காரர்கள் என்று அழைக்க மாட்டோம் என்றும், வயதான முதியவர்களையும் பெற்றோர்களையும் பேணி பாதுகாப்போம் என்றும், யாசகமற்ற ஈரோட்டை உருவாக்குவோம் என்றும், யாசகமற்ற தமிழகத்தை உருவாக்குவோம் என்றும், யாசகமற்ற இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் உறுதிமொழி எடுக்கின்றோம். நடந்து போவார், அப்புறம் வருவார், வந்து படுப்பார். மழை இது வந்துச்சுன்னா குறுகியே உட்காந்துக்குவார், ஒரு ஓரமாக பேச மாட்டார். ரொம்ப வயசானவர். இது மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படி பண்ணுறாங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து? அது நம்ம என்னன்னு சொல்கிறது, வீட்டு சூழ்நிலைகள்னால அவங்க இங்கே வந்துடுறாங்க. மற்றபடி நம்ம எது தனியாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. Thank you.
ஆமா நிறைய பேர் அவங்க பிள்ளைய அடிச்சுக்குவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்க பிள்ளைய திட்டிக்குவாங்க, இது இருக்கும். வீட்டில் வந்து ஒரு வயசான தாத்தா வச்சுக்கிறதே, தாத்தா பாட்டிங்களை வச்சுக்கிறதே ரொம்ப சிரமம். இவங்கள வந்து எவ்வளோ வச்சுக்கிறது, எவ்வளோ இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அவங்க இது பண்ணி கேட்கணும், ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது பண்ணி கேட்கணும். என்னன்னா நம்மளுக்கு மன பொறுமை இருந்து பக்குவம் இருந்து நம்ம பண்ணோம்னா இது பண்ண முடியும். இப்போ ட்ரெஸ் இருக்குல்ல, இப்போ அவங்களுக்கு ஒரு நாளாக ஒரு அழுக்காக இருந்துச்சு, இப்போ ட்ரெஸ்ஸு மாற்றி கொடுக்கும் போது ஒரு பிரச்சனை வரும், எதுக்கு நீ இதை கொடுக்குற, அது மாதிரியான கேள்விகள்லாம் வந்து வரும். இப்போ வந்து உங்களுக்கு புது ட்ரெஸ் போடுறோம், இப்போ புது ட்ரெஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக வாங்குவாங்க, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸை போட மாட்டாங்க. ஹாப்பியாக வாங்குவாங்க, பத்திரப்படுத்தி வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹேபிட்டு, ரோட்டில் இருந்துட்டு அப்படியே அழுகு ட்ரெஸ் இருந்துட்டோன்னா அந்த ஹேபிட் அப்படியே அவங்களுக்கு இருக்கும், அதை மாற்றணும். இப்போ இதை வந்து நான் வேறு ட்ரெஸ்ஸு போட்டு விடுறது ஒரு டைம் போடலாம், மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, பிடிச்சி தரத விட. அதே மாதிரி இவங்களுக்கு நம்ம அந்த ஹேபிட்டை வளர்க்கணும், திருப்பி வந்து பழைய ஹேபிட் போவாங்க. அப்போ என்ன ஆகும், புது ட்ரெஸ் இது போடுங்க போடுங்கன்னு டைம் சொல்லணும், அவங்களே வாஷ் பண்ணணும், கூட இருந்து ட்ரெயின் பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணுறப்போ அதுக்கப்புறம் அவங்களால அந்த பழைய ஸ்டேஜுக்கு வர முடியுது. இதில் ஒரு சிலர் நல்லா இருப்பாங்க, திடீர்னு வந்து அவங்க நான் வெளியில் போகிறேன்ட்டு சொல்லாமல் இல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சிலர் வந்து ஃபேமிலிஸ் இங்கே வந்து நல்லானதுக்கப்புறம் அவங்க மனது ரீதியாக மாறிடுவாங்க, மாறி நான் திருப்பி எங்களோட பொண்ணுடைய பையனோடய சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்கே ஃபிசிக்கலாக முடியாதவங்க வருவாங்க, இருப்பாங்க. ஃபிசிக்கலாக ஒரு ஸ்டேபிள் ஆகிட்டுங்கிறது சாப்பாடு மெடிசன்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறம், நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம், பாடி ரெடி ஆனதுக்கப்புறம் திருப்பி நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்க. இருந்தாலும் பீப்புள்ஸோட ரியாக்ஷன் ஒன்று இருக்கு, ஏன் உங்களை வந்து இது மாதிரி பண்ணுறீங்க, போஸ்ட் பண்ணிக்கணும், அது மாதிரியான சிக்கல்கள் நிறைய வந்திருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரோட்லேருந்து ரெஸ்கியூ பண்ணுறப்ப ஏகப்பட்ட கொஸ்டின் வரும். போலீஸ் ஸ்டேஷன்ல போனால் லெட்டரே கொடுக்க மாட்டாங்க, அவங்களை ரெக்கவரி பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் எதுவுமே இருக்காது. பப்ளிக் என்ன பண்ணாங்க, எதுக்கு நீ யார் என்ன அப்படிங்கிற பல கொஸ்டின்ஸ் வரும். என்ன ரீசன்னா, ஒரு சிலர் வந்து ஒரு சிலரை வச்சு மாஃபியாவும் இருப்பாங்க, அதனால அந்த விஷயத்தை எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியும். ஒரு சிலரை நாங்கள் ட்ரேஸ் பண்ண முடியும், அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பத்து பேர் கூட்டிகிட்டு போகாத அப்படிம்பாங்க, ஒரு சிலர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்க இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகுது, எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா சர்வீஸ் செஞ்சு நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ண இந்த ப்ளூ கலர் டீஷர்ட்டை பார்த்தாலும் எல்லோரும் மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமாம், சரி, இப்போ இந்த இடத்த விட்டு வேறு எங்கேயும் போக பிடிக்கல, எங்கேயும் போக மாட்டேன். நான் தான் சொல்லிட்டேன், அன்றைக்கே நான் செத்து கூட போயிடுவேன், எங்கேயும் போக மாட்டேன்ட்டேன், போக மாட்டேன், எனக்கு யாரும் இல்லை, மக்களே எனக்கு ஒருத்தர் வேண்டாம், எந்த மகனும் திரும்பி பார்க்கல, மவக்காரி அழுதா எல்லாம் பண்ணுடா, கடைசியில் என்ன பண்ணுவா, மவனுக்கு வேண்டான்னு சொல்லும்போது என்ன பண்ணுவா, அவள் வாழ்க்கையை பார்க்கணுமில்லப்பா, கொண்டாந்து விட்டு போயிட்டாங்க. ஏதோ அரிசியமாக போனோம், பாதி நாள் வந்து பார்த்துட்டு போனோம், இருந்தாலும் இனி மீண்டும் யார் வீட்லையும் போய் இருக்க மாட்டேன், முடிவுதான், இங்கே தான் இங்கே தான் இருப்பேன், வேற கோம்புக்கெல்லாம் அனுப்புனாங்கன்னா நான் செத்துருவேன், இருக்க மாட்டேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்படியே பிடிக்காது, அனுப்புனாலும் போய் இருக்க மாட்டேன், பிடிக்காது எனக்கு, இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு, இந்த மக்களை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வர்றவங்களாம் என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, பிரியமாக இருப்பாங்க, நல்ல குணமாக இருப்பாங்க, என் மகனுக்கு பதிலாக உங்களையெல்லாம் மக்களாக நினச்சிக்கிட்டு இருக்கேன், ரெண்டு மகனும் பற்றி அனுப்பிச்சு. சரி, அழாதீங்க அழாதீங்க, எல்லாம் யார் இப்போ இங்கே எவ்வளோ தான் உங்களை பார்த்துக்குறாங்கல்ல, சரி அழக்கூடாது. சின்ன மகன் ஃபுல்லாக போத போடுறான், குடிச்சிட்டு கிடக்குறான், டீ கடைக்கு போகிறவன் ஒரு மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா சேர்த்துக்கிட்டானா, டீ கடைக்கு போகிறான், ஒரு ஓட்டு வேலைக்கு போகிறான், குன்னத்தூரில் இருக்கிறாங்க, அந்த இடம் பிடிக்கல, போயிட்டு என் துணிமணி பொட்டி எல்லாம் கொண்டு அங்கே வச்சுட்டேன், ஒன்று கூட எடுக்கலை, அங்கேயே விட்டுட்டேன், எங்கள் மகன் அன்றைக்கி வந்தோன்னுட்டா மருமகாரி கட்டிட்டு போவோம், கட்டிட்டு போயிட்டு போகிறான், மகாராசா அவங்க நல்லா இருக்கட்டும், என்னை பற்றி கவலை இல்லை, அவங்கெல்லாம் நல்லா பழகிட்டு என்னை விட்டுட்டோம். சரி, ரொம்ப சந்தோஷம், அழக்கூடாது, இருக்கேன், அழுவாச்சு வராத இருக்காது, நான் பட்ட கஷ்டங்களை நினச்சேன்னா, இந்த மக்களை வளர்த்தனத்தை நினச்சேன்னா அழுவாச்சு தானோ வரும். சரி, எனக்கு தான் வெத்து பருப்பு ஆறு இல்லையா, சரி அழக்கூடாது, இவங்களாம் இருக்காங்கல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது, சாப்பிடுங்க. வீட்டில் சோப்பு போட்டு துவச்சிக்கிட்டு இருந்தாங்க, நான் வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டேன், இந்த புடை எலும்பு பிறண்டு
ரெண்டு இன்ச்சு எலும்பு மேலே ஏறிடுச்சு. ரொம்ப சிரமப்பட்டேன். கட்டிலே இருந்து சாப்பிடவும் வெளியே போகிறது மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கார் சரியாச்சு. வீட்டில் இவங்களுக்கு இந்த தொந்தரவு நான் கொடுத்துக்கிட்டு இருந்தது அவங்களுக்கு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகிட்டாங்க. சம்சாரம் இனியும் தொந்தரவு கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஈரோடு நமக்கு பழக்கமான இடம், நம்ம அங்கே போகலாம், நான் நடக்க முடிஞ்சுது, அதனால் வந்தேன். வந்தவுடனே நேராக நான் வேலை செஞ்ச கடைக்கு போனேன். ரெண்டு மூணு நாள் ஆச்சு. அப்புறம் நான் ஒரு முடிவு பண்ணேன், அட்சயத்துக்கு போனால் நம்ம நல்லா இருக்கலாம், போய் கேட்டு பார்க்கலாம்னு வந்தேன். அப்போ ஒருத்தர் மட்டும்தான் இருந்தார், நிறேசன் ஒருத்தர். ஏன் உங்களுக்கு அதை அட்மிஷன் ஆகிக்கங்க, போக வேண்டாம் இருங்கன்னு சொன்னார். அங்கேருந்து இங்கே இருக்கேன். ஆனால் என்னால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியலைங்கிறத நான் சுருக்கமாக சொல்லணும், விளக்கமாக சொல்ல முடியாது. ஃபேமிலி ப்ராப்ளம் அது என்னங்கிறத எனக்கு வெளியே சொல்ல விருப்பம் இல்லை. என்ன ஆச்சு உங்களுக்கு, எப்படி இங்கே வந்தீங்க? பைக்காரங்க வந்து அடிச்சிட்டாங்க சார். அதில் அதாச்சு இப்போ 1 இயர் ஆக போகுதுங்க. இந்த காலில் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகி ஈரோடு ஜிஹெச்சில் இருந்தேன். அப்போ தான் இங்கிருந்து அங்கே வந்து என்னை இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. எனக்கு யாரும் ஆதரவு இல்லைங்க. ஃபாதர் மதர் ரிலேஷன் யாருமே கிடையாது. எல்லாம் டெத் ஆகிட்டாங்க. எல்லாருமே டெத் ஆகிட்டாங்க. ஒரே ஒரு பிரதர் மட்டும்தான் இருக்கார். அவர் கல்யாணம் பண்ணல. யாருக்கும் மேரேஜ் ஆகலைங்க. ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஆகலைங்க. அப்புறம் அந்த மாதிரி டைமில் தான் பார்த்து இவங்க அங்கே வந்தாங்க ஹாஸ்பிட்டலில். வேலை ஏதாச்சும் பண்ணிங்களா? வேலை படித்தது வந்து ப்ளஸ் ஒன் டிஸ்கண்டினியூங்க. அப்புறம் மெக்கானிக்கல் இதுக்கு படித்தான். அதோட சரிங்க. வேறு எந்த இல்லை, இந்த கோயில் இது தான். கோயில் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போய் கோயில் பூஜை பார்த்து மந்திரம் படிச்சுருக்குறோம். அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தோம். இப்போ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கான சொல்யூஷன் என்ன? இப்போ ஃபேமிலி தாண்டி ஒருத்தவங்களை வெளியே அனுப்புகிறாங்க அப்படின்னா அப்படி அனுப்பக்கூடாது, அவங்கள வீட்லேயே வச்சுக்கணும், அவளை அப்படி தான் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன ஒரு சொல்யூஷன் மெயினாக வேணும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ மெயினான சொல்யூஷன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட் நம்ம இதிலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிளைண்ட்டுடைய நாங்கள் அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணினதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்குறோம். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது மலையாடி வாரத்தில் கொண்டு விட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு எதாவது ஊசி போட்டு இது பண்ணிடுங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்பார்ட் ப்ரோ. அதாவது நம்ம எப்படி ஒரு பிறந்த குழந்தைய வச்சு நம்ம பாதுகாத்து வளர்த்துறோமோ அதே மாதிரி நம்மளும் இவங்களை வச்சு வளர்த்தலாம் ப்ரோ. இது வந்துட்டு இன்னும் தப்பு எதுவும் கிடையாது. என்ன நினச்சிக்கிறாங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி நம்ம ஒரு கிளைண்ட்னே கிடையாது ப்ரோ, அந்த பர்சனை அது ஒரு மேலாக இருக்கட்டும் ஒரு ஃபீமேலாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த ஒரு இன்டென்ட்டுக்கு வந்துடுறாங்க ப்ரோ. அந்த என்ன ஆகும்னு தெரியாதுல்ல. இருக்கலாம் ப்ரோ. பட் ஆனால் வந்துட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு ப்ராப்பரான மெடிசன்ஸ் இருக்குது இல்லைன்னெல்லாம் கிடையாது. நிறைய வீட்டில் வந்துட்டு பார்க்குறதுக்கு சங்கடப்பட்டுட்டு தான் வெளியே அனுப்புகிறாங்களே தவிர, இப்போ வரைக்கும் சொல்கிறேன் ப்ரோ, இங்கேருந்து நம்மள்கிட்ட இருந்து போன கிளைண்ட் எல்லாருமே வந்துட்டு மந்த்லி மந்த்லி செக்கப்புக்கு கரெக்டாக வராங்க. வந்து அந்த மந்த்லி கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸை கரெக்டாக கொடுத்தாலே போதும் ப்ரோ, அவங்க வந்துட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துடுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு டிரைவராக வேலைக்கு போயிருக்காங்க, ட்ரெஸ் ஷாப்ஸுக்கு வேலைக்கு போயிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சக்ஸஸ்ஃபுல் இருக்குது ப்ரோ. அது வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் ப்ரோ இருக்குது. இன்றைக்கி ஒரு இளைஞன் வந்து யாசகம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னா, அதாவது ஒரு ஒரு 30 வயசு 40 வயசு ஒரு நபர் வேலைக்கு வராரு, வேலை செய்கிற இடத்துல பல பிரச்சனைகள், மனக்கவலைகளை தாங்க முடியாமல் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்க முடியல, வீட்டுக்கு கொடுக்க முடியாதனால அவங்களோட குழந்தைகளோட எஜுகேஷன் பாதிக்கப்படுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு கட்டத்தில் மனைவிக்கு இவங்களுக்கும் தகராறுகள் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. வேலைக்கு அவங்களால் போக முடியல. வாரத்தில் 3 நாள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை 2 நாளில் தண்ணி அடித்து அவங்க வந்து முடிச்சுக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணம் அவங்களுக்கு இல்லாதனால பணம் இல்லாத சூழல் ஏற்படுறப்ப தெரிஞ்ச நபர்கள்ட்ட, மச்சான் 50 ரூபா கொடு, தம்பி 50 ரூபா கொடுன்னு தெரிஞ்ச நபர்கிட்ட கேட்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே போக தெரியாத நபர்கிட்டையும் அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பிச்சைங்கிற விஷயம் அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்க பணமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கத்தில் வந்து ட்ரிங்க்ஸ் அதிகம் பண்ணுறதுனால உடல் ரீதியாக பல பிரச்சனைகளை சுமக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரோட்டில் படுத்து கிடக்கிறாங்க. பல டிசீஸ் வந்து பரவ ஆரம்பிக்குது. கடைசி நாகுது, அவரால் வேலைக்கும் போக முடியல, வீட்டையும் பார்க்க முடியல. ஒரு நபர் தனி நபரோட முன்னேற்றம்ங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவோட முன்னேற்றம் நம்ம சொல்லுவோம். தனி நபர் ஒருத்தரோட முன்னேற்றம் போகிறதுனால அந்த குடும்பமே ரோட்டில் தவிச்சிட்ருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே மாற்றணுங்கிறத நம்ம நோக்கம்.